ஹாய் எல்லாஸ் வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்கள் கேப்டன் ராப் கேமிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன் ஆர்க் சர்வே லெவல் டேனு ஒரு புது கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் ப்ளே வீடியோ முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு நான் நம்புகிறேன். பிகாஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி கேட்டிங்கன்னா ஒரு ப்ரீடிங் கன வீடியோ தான். கேஸ் அப்படி என்ன டைனை ப்ரீட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம யூனிக்கான வந்து ஒரு ஃபீமேல் யூனிக்கான வந்து டேர்ம் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் மேல் யூனிக்கான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன். அண்ட் டஞ்சன்ஸ்லேயும் வந்தது, பட் அவனுங்கெல்லாம் 120-150 ஆம்பர் அப்படி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோ ஆம்பர் செலவு பண்ணுமான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யூனிக்கான் வந்து ஒரு ரேர் ஸ்பானு. ஸோ ஃபைனலி நம்மளுக்கு லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா மெட்டல் மவுண்டன் கிட்ட வந்து ஒரு மேல் யூனிக்கான் வந்து ஸ்பானாக இருந்தது. அதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 யூனிக்கான் ஸ்பானாச்சு, பட் எல்லாமே ஃபீமேலாக ஸ்பானாச்சு. ஸோ இவன் மட்டும் தான் மேல் ஆஃப் ஸ்பானாகிருக்கான். ஸோ அவனை ஏற்கனவே டேமும் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு ரெண்டு பேரை ப்ரீட் பண்ணி அவனோட குட்டி எப்படி இருக்குது, ஸ்டாட்ஸ் எப்படி இருக்குது, அவனை இம்ப்ரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாட்ஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கேன் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம யூனிக்கான டைம் ப்ரீட் பண்ணுற வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் நல்லா போட்டுங்க. அப்போ தான் அடுத்த தார்க் வீடியோஸ் போடும்போது நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நம்ம கொஞ்சம் கூட டைம் மிஸ் பண்ணாமல் யூனிக்கான ப்ரீட் பண்ணுற வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டே டியூன். ஓகே, நீங்கள் எந்த டைனோவை ப்ரீட் எடுக்க போகிறீங்களோ அந்த டைனோட மேல் அண்ட் ஃபீமேல் பக்கத்து பக்கத்தில் நிறுத்திட்டு ரெண்டு பேருக்கும் டைனோ சிம்பிள் டச் பண்ணி எனேபிள் வாண்டரிங்க ஸ்டார்ட் கொடுத்துட்டு, அதாவது ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு பேருக்குமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா பக்கத்து பக்கத்தில் நிற்கும் போது பிங்க் கலர் ஹார்ட்டின் மேலே போயிட்டுருக்கோம் ஃபீமேலுக்கு. அதுவே நீங்கள் மேட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ரெட் கலர் ஹார்ட்டினாக மாறிடும். ஸோ அது வந்து ஒரு 100% முடியணும். ஸோ அந்த 100% ப்ராசஸ் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் தான் மீட்டிங் ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா விசில் கொடுத்து ஸ்டாப் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ அது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும், ஏன்னா நீங்கள் 99.9% இருக்கும்பொழுது கொஞ்சம் தள்ளி போயிட்டனாலும் திருப்பி ஜீரோவில் தான் ஸ்டார்ட் ஆகுமே தவிர திருப்பி அதை விட்ட திறந்து ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இருந்தாலும் விசில் கொடுத்து ஸ்டாப் கொடுக்கறது ஈஸி தான் கைஸ். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 10-15 வாட் நீங்கள் விசில் கொடுக்குற மாதிரி இருக்கும், பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே மேட்டிங்லாம் மேட்டிங் ப்ராசஸ்லாம் முடிச்சிடலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்ம இவனை க்ளோஸ்டு சர்ஃபேஸில் வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீட் எடுத்ததுக்கப்புறம் இவன் வந்து உங்களுக்கே தெரியும் குதிரை முட்டைலாம் போட போகிறதில்ல, குதிரை வந்து எக் லே பண்ண போகிறதில்ல, குதிரை வந்து குட்டி தான் போட போகிறான். ஸோ அந்த குட்டியை வந்து நம்ம சப்போஸ் நம்ம வெளியில் எங்கேயாவது தூரமாக போயிட்டோம்னா வெளியில் ஓப்பன் பிளேஸில் வச்சுருந்தோம்னு வச்சிங்களேன் அவன் எங்கேயாவது எனபிள் பண்ணுறீங்க ஸ்டார்ட்லேயே இருக்கும். ஸோ அவன் எங்கேயாவது கிராஸ் பண்ணி போயிடுவான், நம்மளால் அப்புறம் திருப்பி அவனை கண்டுபிடிக்க முடியாது. அதே க்ளோஸ்டு சர்ஃபேஸ்னும் போது அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். ஸோ ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் கைஸ் அண்ட் இந்த மேட்டிங் ப்ராசஸ் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மினிட்ஸ் தான் கைஸ் எடுத்துக்குது, கிட்டத்தட்ட 0 to 100 2.5 மினிட்ஸ் தான் எடுத்துக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான், அந்தளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது. வெறும் 2 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணி விசில் ஸ்டாப் கொடுத்துட்டே இருந்தீங்கனாலே போதும், ஈஸியாக 100% மேட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சிருது. அண்ட் அதுக்கப்புறம் இவனுக்கான கெஸ்டேஷன் பீரியட் எவ்வளோ அண்ட் இவனுக்கான குட்டி எப்படி இருக்குது அண்ட் அந்த குட்டியில் நம்மளால் என்னென்னலாம் பண்ண முடியுது அதெல்லாம் அடுத்தடுத்து பார்த்தலாம். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 76% வந்துருச்சு, கிட்டத்தட்ட ஒரு 2 to 2.5 hours என்ன 3 minutes கரெக்டாக 2 to 2.5 minutes அப்படி இல்லைனா 3 minutes நீங்கள் வெயிட் பண்ணி விசில் ஸ்டாப் கொடுத்தீங்கனால போதும் மேட்டிங் ப்ராசஸ் நீங்கள் ஓப்பன் பிளேஸில் கூட பண்ணிக்க முடியும். பட் உங்களோட பேஸ் எங்கே இருக்குது, அங்கே பக்கத்தில் எந்தெந்த டைனோ ஸ்பான் ஆகுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளோட பேஸ் பக்கத்துலேயே டிலஃபசரஸாக இருந்தாலும் சரி, ராப்டராக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ஃபா ராப்டராக இருந்தாலும் சரி, அண்ட் இந்த மாதிரி நிறைய டைனோ ஸ்பான் ஆகும். ஸோ அதுதான் அண்ட் ஃபைனலி இவனுங்களுக்கான மேட்டிங் ப்ராசஸ் 100% கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ மேலுக்கு ஸ்டாப் பண்ணிடலாம் கைஸ், மேலுக்கு எனபிள் பண்ணுறீங்க ஆஃப் பண்ணிடலாம் அண்ட் ஃபீமேலுக்கும் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா யூஸாக இருக்கும். அண்ட் கெஸ்டேஷன் பீரியட் எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கரெக்டாக 26 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 26 நிமிஷமும் நீங்கள் கேம்குள்ளேயே இருக்கணும். சோலோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேமை விட்டு வெளில போயிட்டீங்கன்னா உங்களோட வேர்ல்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடும். திருப்பி நீங்கள் எப்போ உள்ளே வரீங்களோ அப்போதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதுவே நீங்கள் சர்வரில் ப்ளே பண்ண போனீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது கைஸ். நீங்கள் உங்களோட வேர்ல்டு அதாவது உங்களோட வேர்ல்டை விட்டுட்டு நீங்கள் வெளியில் போனாலும் அந்த சர்வருக்குள்ளே இருக்க வேர்ல்டு வந்து ஆக்டிவாக இருக்கும். அதுவே சோலோவை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவாக இருக்காது. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சோலோவை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோ நேரம் டைம் கொடுக்குதோ அந்த அத்தனை நேரம் நீங்கள் கேம்குள்ளே இருக்கணும். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா எதுக்காக அந்த 20 நிமிஷத்தை நான் கட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த 20 நிமிஷத்தை நம்மளால் வீடியோவை ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே வந்து கரெக்டாக நம்மளுக்கான ப்ரீட் வரும்போது அவன் குட்டி போடும்போது டெலிவரி டைம் வரும்போது கரெக்டாக வந்தாச்சு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக ஒரு 1 மினிட்ஸ் தான் இருக்குது, 1 மினிட். ஸோ கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் இருக்கும்போது நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிபிபிலேருந்து எஃபிபி கொஞ்சம் அது அதாவது வந்து
கரெக்டாக கிளியராக பார்க்கணுன்றதுக்காக. ஏன்னா நம்ம வந்து கேமரா ஆங்கிள் வந்து நம்மளை மறைச்சி நம்மளை தாண்டி அந்த ப்ரீடை அந்த வரப்புற குட்டியை காமிக்க மாட்டான். ஸோ இதே நம்ம வந்து எஃபிபிக்கு வந்துட்டோம்னு வச்சிங்களா கொஞ்சம் கிளியராக இருக்கும். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 40 seconds நம்மளுக்கான குட்டி யூனிக்கான் வந்துடுவான். ஸோ குட்டி யூனிக்கான் நான் வந்து இதுதான் வீடியோவை எடுக்கும்போது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ ரொம்ப 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 க்யூட்டாகவும் இருக்கிறான். மற்ற டைனோஸை விட இவன் நல்லா க்யூட்டாகவே இருக்கிறான். ஏன் இதில் க்யூட்டாக இருக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இவன் ப்ரீடு வந்த உடனே இவனை ரைட் பண்ண முடியுது கைஸ். மற்ற எந்த டைனோக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த டைனோக்கு அந்த மாதிரி ப்ரீட் அப்போ தான் பிறந்திருக்கான். அப்பயே நம்மளால் இவனை ரைட் பண்ண முடியுது. எகிறும் போது அந்த வானவில்லாம் வருது. ஸோ அது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அண்ட் இவனே போய் ஃபுட்டையும் கலெக்ட் பண்ணிக்கிறான். மற்ற டைனோக்கு நம்ம தான் இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணி ஃபுட்டெல்லாம் வைக்கிறோம். ஸோ ஒரு 10% மெச்சுரேஷன் ஆகிற வரைக்கும். பட் இவனை வச்சுட்டு நம்ம டைரெக்டாக இவன் மேலே ரைட் பண்ணி இவனுக்கான ஃபுட்டெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்க முடியுது. அண்ட் ஃபைனலி நம்மளுக்கான யூனிகார்ன் குட்டி வந்துருச்சு கைஸ். அண்ட் குட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா பேஃபலிருன்னு வருது. ஸோ ஒரு ஒரு யூனிகானுக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கும். ஸோ அது நோ இஷ்யூஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா லெவல் 10 இருக்கான். ஸோ என்ன பண்ணுறீங்க ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் இவனுக்கான இம்ப்ரிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். பட் அதுக்கு முன்னாடி இவனுக்கு கொஞ்சம் ஃபுட்டு வச்சிடலாம் ஏன்னா ஸ்டார்டிங்கில். ஸோ அண்ட் இப்போ இவனுக்கான ஸ்டாட்ஸ் எவ்வளோ இருக்குது அண்ட் ஃபுல்லாக 100% இம்ப்ரிண்டிங் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். அண்ட் இப்போ தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இப்போ தான் பிறந்திருக்கான். பிறந்தவொடனே இவனை ரைட் பண்ண முடியுது, ஜம்ப் பண்ணுறான். பட் நார்மல் யூனிகானை விட குட்டியாக இருக்கும்போது செம ஹைட்டு ஜம்ப் பண்ணுறான். இவ்வளோ ஹைட்டு ஜம்ப் பண்ணுவானு தெரில நார்மல் யூனிகானே. ஸோ இவன் நல்லாவே ஹைட்டு ஜம்ப் பண்ணுறாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குட்டியாக இருக்கான் பாருங்க, நம்ம எவ்வளோ ஹைட்டு இருக்கும், இவன் எவ்வளோ குட்டியாக இருக்கான். பட் இவன் நம்ம வெயிட்டை தாங்கிட்டு இவன் கூட்டிகிட்டு போகிறான்னும் போதே ஒரு நல்ல யூஸ் தான். அண்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இவனுக்கான டேப் டு மவுண்ட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இவனுக்கான அந்த கடல் இம்ப்ரிண்டிங்லாம் ஃபினிஷ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம டேப் டு மவுண்ட்ன்றது எந்த ஒரு டைனோவும் நம்ம ரைட் பண்ணக்கூடிய டைனோ பக்கத்தில் போய் நின்று டேப் பண்ணாலே ஈஸியாக அவன் மேலே ஏறி உட்காந்து ரைட் பண்ணுவோம். பட் மற்ற டைனோஸ்க்கு கடல் பண்ணும்போது நம்ம சும்மா ரைட் டேப் தான் தட்டுவோம். ஸோ ஒரு கிளிக் தான் பண்ணுவோம். ஸோ யூனிக்கானை பொறுத்த வரைக்கும் அந்த டேப் டு மவுண்ட்ன்றத ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு அவனை இம்ப்ரிண்டிங் பண்ணதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ இவனுக்கு வந்து இம்ப்ரிண்டிங் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஈரி கேண்டி தாங்க யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா டைம் இல்லை, கொஞ்சம் சீக்கிரமாக இவனை வந்து 100% இம்ப்ரிண்டிங் பண்ணணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ 4 ஈரி கேண்டி மட்டும் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இம்ப்ரிண்டிங்கான மிஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடல் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அவனுக்கு அந்த ஈரி கேண்டியை கொடுத்ததுக்கப்புறம் ஒரே ஒரு டேப் பண்ணாலே போதும், ஒரு எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை பார்த்துட்டு எத்தனை ஈரி கேண்டி செலவாகுன்றதெல்லாம் பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இவனோட ஸ்டாட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் கைஸ். அவனோட ஸ்டாட்ஸ் எந்த லெவல் இருக்குது அண்ட் அவனுக்கான நம்ம இம்ப்ரிண்டிங்லாம் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்டாட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்றதையும் பார்த்துக்கலாம். அண்ட் ஃபுட்டையும் போட்டாச்சு, அண்ட் 4 ஈரி கேண்டியும் உள்ள வச்சாச்சு, அண்ட் ஒன்று ஃபீடும் கொடுத்தாச்சு. இவன் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா வான்ஸ் டு கடல் டேப் பண்ண சொல்கிறாங்க. பட் இவனுக்கான ஸ்டாட்ஸ் பாருங்கள், மீலி டேமேஜ் 178, மூவ்மெண்ட் ஸ்பீடு 100 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே ஒரு இம்ப்ரிண்டிங் தான் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் 125 அண்ட் 185 மீலி டேமேஜ். பார்த்தீங்கன்னா தெரியும் 178 185 போயிருக்கு. அப்புறம் 7% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அண்ட் ரெண்டாவது இம்ப்ரிண்டிங் வந்து கடல் தான் கைஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் மூணாவது வந்து வான்ஸ் டு வாக் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் கொடுத்துடலாம். அண்ட் இவனுக்கு இந்த வான்ஸ் டு வாக் மிஷின் இருக்கும்போது மட்டும் அந்த ஃபாலோயிங் டிஸ்டன்ஸை வந்து கொஞ்சம் லோவஸ்ட்டுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக இம்ப்ரிண்டிங் ஆகும், அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக இம்ப்ரிண்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் அவன் கொஞ்சம் சாப்பிடும் போது நம்மளை ஃபாலோ பண்ண மாட்டான், சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளை ஃபாலோ பண்ணுவான். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக அவனுக்கான இம்ப்ரிண்டிங்கை முடிச்சிடலாம். ஸோ எதுக்காக நீங்கள் ஈரி கேண்டியை கொடுத்து கொடுத்து நீங்கள் இம்ப்ரிண்டிங் முடிக்கணும்னு இல்லை கைஸ். நீங்கள் கடல் பியரோ இல்லை வெயிட் பண்ணி கூட முடிக்கலாம். பட் 100% மெச்சுரேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் 100% இம்ப்ரிண்டிங் பண்ணியிருக்கணும். அப்போ தான் லெவல் எல்லாமே நல்லா ஓரளவுக்கு லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டைனோவோட மேலே காமிச்சாலே போதும், இங்கே பாருங்கள் மெச்சுரேஷன் பீரியட்னு இருக்கு. அது 100% எப்போ வருதோ அப்போ தான் அவன் நார்மல் யூனிக்கானாக வருவான். அது வரைக்கும் பேபி, அப்புறம் ஜாயினில், அப்புறம் வந்து அடலசன்ட்டு, அதாவது நம்ம எப்படி குழந்தை, அதுக்கப்புறம் சின்ன பையன், அதுக்கப்புறம் பெரிய ஒரு யூத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓல்டுன்னு இருக்கிறமோ, எங்கே ஓல்டுன்னு இருக்கிறமோ அந்த மாதிரி அவங்களுக்கும் அந்த சைக்கிள் பீரியட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவன் மாறிக்கிட்டே வருவான். ஸோ அது 100% முடியும் போது அவன் நார்மல் யூனிக்கான மாறிடுவான். ஸோ அந்த டைம்குள்ளே நீங்கள் வந்து 100% இம்ப்ரிண்டிங் பண்ணியிருக்கணும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டு இம்ப்ரிண்டிங் என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா மிஷின் கார்போனியம்ஸோட கிபிள் கேட்குறான்.
ஸோ கார்போனியம்ஸோட கேபிள் நம்மளோட கேபிள் செஸ்ல இருக்கும். ஏன்னா எப்போயோ ரெடி பண்ணது அண்ட் டேம் பட்டத்துக்கெலாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கேபிள் எடுத்துகிட்டு போயிட்டு அவனுக்கு இம்ப்ரிண்டிங் பண்ணி அவனோட இப்போ ஸ்டாட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 120 நினைக்கிறேன் மூவ்மெண்ட் ஸ்பீடு, இல்லை 100 தான் இருந்திருக்கணும். அண்ட் மீலி டேமேஜ் பார்த்தீங்கன்னா 178 இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 3 இம்ப்ரிண்டிங் பண்ணியிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி 4 இம்ப்ரிண்டிங் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு டேமேஜ் அண்ட் மூவ்மெண்ட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை பார்த்துடலாம் கைஸ். ஸோ இம்ப்ரிண்டிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது ஸ்டாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான். அண்ட் ஃபைனல் இம்ப்ரிண்டிங் கைஸ் கிட்டத்தட்ட ஒரு இம்ப்ரிண்டிங்க்கு 26% இன்க்ரீஸ் ஆகுது இம்ப்ரிண்டிங் பர்சன்டேஜ். அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஈரி கேண்டி போதும். ஈஸியாக 100% யூனிக்கான டம் பண்ணி யூனிக்கான ப்ரீட் எடுத்ததுக்கப்புறம் இம்ப்ரிண்டிங் பண்ணுறதுக்கு 4 ஈரி கேண்டி போதும். அண்ட் பார்த்தீங்கன்னா இவனுக்கான ஸ்டாட்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். அண்ட் லாஸ்ட்டாக இதுக்கப்புறம் இவன் வந்து நார்மல் யூனிக்கான வர வரைக்கும் இவனுக்கான இம்ப்ரிண்டிங் மிஷின்ஸ் காமிச்சிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் பண்ண தேவையில்லை, ஏன்னா 100% இம்ப்ரிண்டிங் பண்ணியாச்சு. அண்ட் உங்களுக்கே தெரியும் இவனை பிறந்தவனே நம்ம ரைட் பண்ணும். ஸோ இப்போ இவன் எப்படியெல்லாம் கலெக்ட் பண்ணுறான் அண்ட் இவனால் என்னென்னலாம் பண்ண முடியுதுன்ற பார்த்தலாம். அண்ட் இவன் ஜம்ப் பண்ணுறான் அண்ட் டைனோவையும் அட்டாக்லாம் பண்ணுறாங்க கைஸ். பட் இவனுக்கு இப்போ ஹெச்பியில் ஹெல்த்தும் கம்மியாக இருக்கும் அண்ட் ஃபுட் லெவலும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் வந்து இவன் இந்த உலகத்துக்கே வந்திருக்கான். ஸோ நார்மலாக வந்ததுக்கப்புறம் நார்மலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவனுக்கான ஹெச்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கிட்டத்தட்ட 500 கிட்டே இருக்குது. அண்ட் மீலி கிட்டத்தட்ட 210 to 206 அந்த ரேஞ்சில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 140 கிட்டே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு இம்ப்ரிண்டிங் பண்ணுறதுல என்ன யூஸ், என்ன ப்ராஃபிட், என்ன லா, என்ன ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேமேஜும் ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் கைஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்டாட்ஸில் நம்மளுக்கு எது எது முக்கியமாக தேவையோ அந்த ஸ்டாட்ஸ் எல்லாமே ஒரு 30% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங் தான் இம்ப்ரிண்டிங்கிறது. ஸோ மறந்துடாமல் பண்ணிக்கோங்க. நீங்கள் இம்ப்ரிண்டிங்க்கு நீங்கள் ஈரி கேண்டியோ இல்லை டாயோ இல்லை எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை, நான் அதுக்கெல்லாம் என்கிட்ட என்னோடய இன்வென்டரில் எதுவுமே கிடையாது, நான் நார்மலாக இப்படியே டைம் கொடுத்து பண்ணிக்கிறேன்னா கரெக்டாக டைம் கொடுத்து 1 செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது மெச்சுரேஷன் பீரியட் 100% கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் 99.9% வச்சுருந்தாலும் இம்ப்ரிண்டிங் அது 100%னு காமிக்காது, அந்த பர்சன்டேஜ் தான் காமிக்கும். ஸோ அது கொஞ்சம் கடுப்பான விஷயமா இருக்கும். ஸோ 100% மெச்சுரேஷன் பீரியட் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் இவனுக்கான இம்ப்ரிண்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இவ்வளோதான் கைஸ் நம்ம எப்படி யூனிக்கான ப்ரீட் பண்ணியிருக்கோம் அண்ட் அவனுக்கான குட்டியை எப்படி வந்திருக்கு அண்ட் அவனுக்கான குட்டிக்கான ஸ்டாட்ஸ் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் குட்டியோட ஸ்டாட்ஸ் எந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அண்ட் இவனுக்கான இம்ப்ரிண்டிங் மிஷின்ஸ் என்னென்ன அதை நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அண்ட் இவனை ரைடு எப்படி பண்ணியிருக்கோம் அண்ட் இவனை வச்சு என்னென்ன கலெக்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் இவன் எப்படி இருக்கிறான் அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக சொல்லிட்டோன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுங்க. அப்போ தான் அடுத்த தார்க்கு டேஸ் போடும்போது நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலி மேல் அண்ட் ஃபீமேல் அதாவது ஃபாதர் அண்ட் மதருக்கு என்ன ஸ்டாட்ஸ் இருக்குது அண்ட் நம்மளோட குட்டி நம்ம இம்ப்ரிண்டிங் ப்ரீட் எடுத்து இம்ப்ரிண்டிங் பண்ணவளுக்கு என்ன ஸ்டாட்ஸ் இருக்குன்றதை பார்த்துட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் மதர், இல்லை சாரி கைஸ் இதுதான் ஃபாதர். வந்து இவருக்கு மீலி வந்து 207 இருக்குது, 120. அண்ட் அம்மாவுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு 178 120 மூமெண்ட் ஸ்பீடு, 120 மீலி வந்து 178 நினைக்கிறேன். அண்ட் நம்மளோட குட்டி ஃபீமேலுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 140 to 206.5 அப்படின்னா பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஹெச்பி 518 இருக்குது, ஸ்டாமினா 560 இருக்குது அண்ட் மூமெண்ட் ஸ்பீடே கிட்டத்தட்ட ஒரு 20%லேருந்து 40% இன்க்ரீஸ் ஆகிருக்கு 40 பாயிண்ட்டு. அண்ட் மெயிலி கிட்டத்தட்ட 206 இருக்கிறான், மேல் அண்ட் ஃபீமேல் அதாவது ஃபாதர் அண்ட் மதரோட இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கிறான். ஸோ இதுதாங்க ஸ்டாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. இந்த மாதிரி ஸ்டாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது இவனுங்களோட ப்ரீட் எடுக்கும்போது இவனை இவன் அம்மாவை வச்சுட்டு இன்னொரு யூனிக்கானோ இல்லை வேறு ஒரு திருப்பி ப்ரீட் எடுத்து அதில் ஒரு ஃபிமேல் வருது அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ப்ரீட் பண்ணும்போது இன்னும் நல்லா ஸ்டாட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் வச்சுருக்க லெவலுக்கும் நீங்கள் ப்ளே பண்ணுற லெவலுக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அண்ட் ஈஸியாக இவனை வச்சு ரைட்லாம் பண்ண முடியும். ஸோ அதுக்காக அண்ட் ஃபைனலி இந்த வீடியோவில் குற்றம் குறை இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நான் ஏதாவது விட்டுருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் பார்த்து படித்து திருத்திக்க ட்ரை பண்ணுறேன், திருத்திக்க செய்வேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில்
எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருங்க நம்பர். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போடுங்க. அப்போ தான் அடுத்த டார்க் வீடியோஸ் போடும்போது நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் ராப் கேமிங். தேங்க்யூ கைஸ்.